ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல சாஃப்டாக ஜூஸியான ரசகுல்லா தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம ரசகுல்லா கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை, நம்ம வீட்லேயே இந்த தீபாவளிக்கு நம்மளே நம்ம கைகளால் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதில் ஒரு தனி சந்தோஷம் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. வாங்க, ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்களே பாருங்கள். பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்பான்ஜை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வாங்க, இப்போது அந்த சூப்பரான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். ரசகுல்லா செய்யறதுக்கு நான் வந்து 1/4 லிட்டர் பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால் வந்து நல்லா தளதளன்னு கொதித்து பொங்கி வரணும். பொங்கி வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 1 செகண்ட் விட்டுட்டு நான் வந்து ஒரு குழிக்கரண்டியில் வந்து 1/4 குழிக்கரண்டி அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். அந்த வினிகரை வந்து மேலே நல்லா சுற்றி வர ஊற்றி விட்டுட்டு அதே கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடணும். கலக்கி விடவே நமக்கு பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். பன்னீர் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதே கரண்டியால் 3 கரண்டி அளவுக்கு நல்லா குளிர்ந்த நீராக நம்ம அதில் வந்து நல்லா மறுபடியும் ஊற்றி விடணும். அது ஏன் ஊற்றி விடணுன்னா, நம்ம அந்த டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணுறதுக்காக தான் ஊற்றி விடணும். அப்படி பண்ணும்போது நமக்கு பன்னீர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். அதுக்காக தான் இதை நம்ம செய்கிறது. பன்னீர் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து ஒரு மெல்லிசான காட்டன் துணி போட்டுட்டு நம்ம வந்து பன்னீரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து பச்சை தண்ணியை வந்து டேப் தண்ணியை வந்து நல்லா 3 தடவை 4 தடவை போட்டு நல்லா பன்னீரை நம்ம கை வச்சு கலக்கி கலக்கி விடணும். ஏன்னா நமக்கு வந்து வினிகரில் இருக்கிற அந்த புளிப்புத்தன்மை போகிறதுக்காக தான் இதை வந்து நம்ம இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த துணியை 4 மூலையிலையும் சேர்த்து இறுக்கி பிடிச்சிட்டு நம்ம கைகளால் எவ்வளவு பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அவ்வளவு தண்ணியும் பிழிஞ்சு நம்ம எடுத்துடணும். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. உங்களால் கையில் பிழிஞ்சு எடுக்க முடியலனா நல்லா டைட்டாக அதை வந்து டை பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நல்லா தொங்க வச்சுருங்க. 1/2 அவருக்கு மேலே இருந்தால் தான் அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகி வரும். பன்னீர் வந்து 1/2 அவர் இருக்கட்டும். நம்ம பாகு காய்ச்சிறத பாத்திரலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா சர்க்கரையை கரைச்சி நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு கரைச்சி விடணும். இப்போது பன்னீரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பாத்திரலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணியே இல்லை. ஆனால் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது மாய்ஸ்சரைசிங் இருக்கணும். அதை வந்து நம்ம நல்லா ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் போட்டுட்டு நல்லா நம்ம கைகளால் உள்ளங்கையிலேருந்து நல்லா தேய்ச்சி எடுக்கணும். பிறுபிறுன்னு இருக்கும் இந்த பன்னீர். அதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். நல்லா சாஃப்ட் டோவாக ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா இழுத்து இழுத்து நம்ம பிசைஞ்சு விடணும். நான் பாருங்கள், நான் இதை நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நம்ம எந்த இடத்துல வச்சு நல்லா பிசைஞ்சு விடுறேன்னு பாருங்கள் நீங்களே. இப்போ பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக, சப்பாத்தி மாவை விடவும் நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள், கை வச்சா கை விரல் வந்து தானாக உள்ளே போகணும், அந்த மாதிரி இருக்கணும். இதை எடுத்து வச்சுட்டு இதில் இருந்து உங்களுக்கு தேவையான சைஸில் மாவை பிச்சு நல்லா உருண்டைகளாக நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு ரெண்டு கையும் நல்லா ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ரெண்டு கையிலையும் லைட்டான அழுத்தத்தை கொடுத்து தேய்க்கணும். ஒரு விரிசல் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு உருண்டைகளாக நம்ம கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி நம்ம விரிசல் இல்லாமல் உருண்டைகளாக வந்து உருட்டி வச்சுக்கணும். இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளும் உருட்டி வச்சுட்டு பார்க்கலாம். பாகு வந்து நல்லா தளத்தளன்னு கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நான் 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு இதில் 1 பிஞ்ச் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா இன்னும் நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு இதுக்கு வந்து கம்பிப்பதம் தேவையில்லை, பிசுபிசுப்பான தன்மை வந்தால் போதும். அதில் வந்து நாம் ரசகுல்லாக்களை எடுத்து போட்டுடணும். போட்டுட்டும் நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம். அப்போ தான் நம்ம போட்ட சைஸ் வந்து டபுளாக ஆகி வரும். கரண்டி வச்சு மேலே அப்படி ஏன் கிளறி விடுறோம்னு சொன்னால் 4 பக்கமும் அது நல்லா வெந்து நமக்கு கிடைக்கணும். ஏன்னா ஒரு கீழ் சைடு நல்லா வந்து சக்கரப்பாக அப்சர்வ் ஆயிரும், மேல் சைடு அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். அதனால் நல்லா அப்படி உருட்டி விட்டோம்னா நமக்கு கரெக்டாக வெந்து கிடைக்கும்.
இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம போட்ட ரசகுல்லாக்கள் எல்லாம் டபுளாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும் உள்ளெல்லாம். அதனால் நான் மறுபடியும் போட்டு மறுபடியும் 2 நிமிஷம் வந்து அதே போல் கரண்டியை வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போது நம்ம போட்ட சைஸை விட 3x சைஸ் ஆகிருக்கு, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான ரசகுல்லா ரெடி. நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.